வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த்ல நாலாவது இயல், நாலாவது இயல்ல வர செய்யும், அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்க போறோம்னா, இதில் வெற்றி பெற ஆசிரியர் யாரு? சுரதா. ஆசிரியர் யாருங்கடா யாரு? சுரதா அப்படிங்கிறவங்க எழுதிய இதில் வெற்றி பெற. நமக்கு தெரியும் சுரதானாலே வந்து என்னது, எழுச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், படிச்சிருப்போம் இல்லைங்களா? எழுச்சி கவிஞர் அப்படின்னா யாரு? சுரதா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம், ஆண்டு நம்ம எல்லாருக்கும் என்னது தெரியும், நல்லா படிச்சிருக்கோம். எழுச்சி கவிஞர் இவருடைய பாடல் வரிகள்ல எப்படி இருக்கு, எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி என்ன செய்யும், எப்போதுமே நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிறது அவருடைய இவருடைய பாட்டு நம்ம பழைய புக்ல படிச்சிருக்கோம். திண்ணையை இடித்து தெருவாக்கு, இமயம் உனது காலடியில் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. திண்ணையை இடித்து தெருவாக்கு, இமயம் வந்து என்னதான், முயன்றால் இமயம் உனது காலடியில், முயற்சி செஞ்சா இமயம் வந்து என்னது உன்னுடைய காலடியில இருக்கும் அப்படிங்கிறது உடைய பாடம்ங்களா. அப்படிப்பட்ட சுரதாவுடைய, சுரதாவை பத்தி நம்முடைய புதுக்கவிஞர்கள் நம்ம நிறைய படிப்போம். புதுக்கவிஞர் அப்படிங்கிற லிஸ்ட்ல சுரதா வருவாங்க, அங்க இவங்களை பத்தி நிறைய படிப்போம். இப்ப புக்ல இவரை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுக்கணும் சரிங்களா. சுரதா, சுரதாவுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசகோபாலன் அப்படிங்கிறத உடைய இயற்பெயர். உடைய இயற்பெயர் வந்து என்னது, ராசகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரத்திரதாசன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பெயர் மாற்றம் செஞ்சாங்க சரிங்களா. பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால வாணிதாசன் அப்படி, தாசன் தாசன் முடிகிற எல்லாருமே பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால தன்னுடைய பெயரை அவருக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, தாசன் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. பாரதிதாசனே பாரதியார் மீது கொண்ட பற்றினால பாரதின்னு பேரை வைப்பார். பாரதியாரோட சீடர் பாரதிதாசன், பாரதிதாசனுடைய சீடர்கள் தான் யாரு, இந்த தாசன் தாசன் முடிகிற எல்லாருமே. சுப்ரத்தினதாசன் தன்னுடைய பெயரை மாற்றினாரு. அதனுடைய சுருக்கம் தான் வந்து என்னது, சுரதா. அதனுடைய சுருக்கம் தான் வந்து என்னது, சுரதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, சுரதா. சுப்ரத்தினதாசத்துல சுரதா இந்த மூணு எழுத்தை மட்டும் நினைச்சாரு, வச்சு நினைச்சாரு பாட்டு எழுதுறாரு சரிங்களா. உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவரை வந்து, என்ன சொல்லுவோம், உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யார, சுப்ரத்தினதாசனை என்ன சொல்லுவோம், உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம் ஓமை கவிஞர் அழைக்கப்படுவார். யாரு கூட யாரு, சுரதா. சுரதா அடுத்து இவர் வந்து முழுக்க முழுக்க கவிதைகளை இயற்றுவதற்காக வேண்டிய, தன்னுடைய கவிதைகளை என்னது இயற்றுவதற்காண்டிய ஒரு நாளேடையில் நடத்தினார், ஒரு இதழ் நடத்துறாரு. அதுல முழுக்க முழுக்க இவருடைய கவிதைகள் மட்டும்தான் என்ன செய்யும் வரும். இது போக வேற என்ன இதழ்கள் நடத்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்மீன், ஊர்வலம், லிட்ரேச்சர், இலக்கியம், இதெல்லாம் இவருடைய இலக்கிய ஏடு. அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் நிறைய நூல் இருக்கு, ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது கொஞ்சம் தான், தேன்மலை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும். தேன்மலை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் அப்படிங்கிற நூலு, இல்ல தேன்மலை அப்படிங்கிற விருதுலாம் தமிழக அரசு விருது பெற்ற ஒரு நூல் இல்லைங்களா, தேன்மலை. அடுத்து தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு, பாரதிதாசன் விருது பெற்றிருக்காரு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் அப்படிங்கிற விருது என்ன செஞ்சிருக்காரு, யாரு, சுரதா. தமிழ் என்னது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய ராஜராசன் விருது, இதெல்லாம் சுரதா பெற்ற விருதுகள். சுரதா பெற்ற விருதுகள், சுரதா பெற்ற விருதுகள். இப்ப இதில் வெற்றி பெற அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் வெற்றி பெற அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு எதுல இடம்பெற்றிருக்குன்னா, துறைமுகம் அப்படிங்கிற அவருடைய கவிதை தொகுப்புல இடம்பெற்றது. இதில் வெற்றி பெற அப்படிங்கிற கவிதை எதில் இடம்பெற்றிருக்கா, துறைமுகம் அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கலாம். சரி, இந்த பாட்டுல அவர் என்ன சொல்ல வர்றாரு, கவிதை எப்படி இயற்றணும், கவிதையும் உரைநடையும் எவ்வாறு இயற்ற வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாட்டு சரிங்களா. இந்த பாட்டு வந்து என்ன, கவிதையும் உரைநடையும் எவ்வாறு இருக்கணும், அதுல என்ன என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாரு சரிங்களா. இங்க சொல்றாங்க பாருங்க, உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்களை தொடராக அமைப்பது, ஆனா கவிதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல எதுகை இருக்கணும், மோனை இருக்கணும், இயர்பு இருக்கணும், முரண் இருக்கணும்,
சந்தம் முதல்ல யாப்பு இலக்கணம் அங்க இருக்கணும். கவிதைக்கு கவிதை ஏற்றுவது கண்டிப்பா என்ன இருக்கணும், யாப்பு இலக்கணம். இது எல்லாம் எதுல வரும், யாப்பு இலக்கணத்துல நம்ம என்ன செய்வோம் வரும், நம்ம படிப்போம் இலக்கணம் எல்லாம் என்ன செய்வோம் படிப்போம். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு கவிதை ஏற்றுவது எப்படி, உரையாடை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதா இவர் எங்க என்ன சார் சொன்னாரு. இங்க என்ன பாட்டு வந்து மனப்பாட பாட்டு தான், இது லைட் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராம். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறு. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகில் மேகமும் வேறு வேறு. விண்வெளி வேறு, விண்வெளியில் இருக்கிற என்னது சூரியனுடைய ஒளிகளா இருக்கட்டும் மேகமா இருக்கட்டும் இதெல்லாம் வேறு வேறு அப்படிங்கிறார். அடுத்து மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மலையும் வேறு அப்படிங்கிறார். பனித்துளியும் மணலும் எனது மலையும் எனது வேறு வேறு. புண் வேறு, புண்ணுனா எனது காயம், புண்ணா எனது காயம். இதனுடைய இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியான வார்த்தைகளை மக்களுக்கு தெரிகிற வார்த்தைகளை பயன்படுத்தி நினைச்சுவாரு கவிதை ஏற்றுவார். அதான் அவருடைய சிறப்பு. புண்ணா காயம், காயம் புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. சாதாரண ஒருத்தர் காயம் ஏற்படுதும் வீரர் வீரர்கள் விழுப்புண்ணா எனது போர்ல ஏற்படுற காயமும் எனது வேறு வேறு. அடுத்து புகழ் வேறு, செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. புகழ் வேறு, பணம் இருக்கிறது செல்வாக்கு வேறு அப்படிங்கிறாங்க. அடுத்து காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. ஒரு பொருளை சாதாரணமா பாக்குறது வேற, கல்வி கண் கொண்டு அதாவது அறிவுடைய கல்வி பெற்றவர்கள் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்களுடைய கண் கொண்டு பார்ப்பது வேறு அப்படின்னு என்ன சொல்றாரு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. கல்வி கற்றவருடைய உரைநடையும் கவிநடையும் எனது வேறு வேறா இருக்கும். அப்போ உரைநடை எப்படி இருக்கணுங்கிறத அடுத்த பரகிராஃப்ல சொல்லுவாங்க. அடுத்த பரகிராஃப்ல நமக்கு என்ன செய்யறாரு சொல்ல வர்றாரு. அப்ப வேறு வேறுன்னு பாடல் வந்துட்டுனாலே அது யாருதான் அப்படின்னு போட்டோம்னா சுரதா அப்படின்னு. அடுத்து ஆக்கும், ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோரென்று சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகிறோம். அதே போல சேர்கின்ற நேரத்தில் எதுகை, சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம் தான் வந்து எனது வசனம். வசனம் எனது உரைநடை. அப்ப உரைநடைனா என்ன, எதுகை மூளை சேர்க்காமல் அடியளவுலாம் பார்க்காம அப்படியே லயன கடகடன்னு எழுதுறதா வந்து எனது வசனம் உரைநடை அப்படின்னு சொல்லி சொன்னார். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். யாப்புனா என்ன, எதுகை மூளை அடி சீர் தொடை தலை இது எல்லாம் சேர்ந்துதான் யாப்பிலக்கணம். அந்த யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுதுதான் வந்து எனது கவிதை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொன்னார். அப்ப நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேப்பாங்க, இந்த லைனை கொடுத்துட்டு யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில எதன் அடிப்படையில சரிங்களா அப்படி ஒரு டேஸ் கொடுத்துட்டு எதன் அடிப்படையில என்னது வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதை அப்படின்னு எழுது யாப்பு அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். யாப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும். இப்படிதான் நம்மளுக்கு இதெல்லாம் என்னது இருக்கும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். நம்மளுக்கு டிஎன்பிசி ஸ்கூல் மாணவர்களுக்கு இல்ல நிறைய கொஸ்டின் எடுக்கலாம். வேறு வேறு என்ற வார்த்தையின் மூலமாக மு வரதராஜ் சாரி யாரு சுரதா, சுரதா என்னது எதெல்லாம் வேறுபடுத்தி கூறுகிறார் ஐந்து மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அது ஸ்கூல் பசங்க நம்மளுக்கு அது கிடையாது. நம்மளுக்கு ஆப்ஷன் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க போறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சா போறோம். அடுத்து பழுத்திருந்தால், பழுத்திருந்தால் சாறு வரும். வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏறுகள் வரும். அது போல இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். எழுத்துக்கள் பல சேர்ந்து அசைகள், அசைகள் பல சேர்ந்து சீர் சரிங்களா. சீர்கள் சீரின் இடைவெளி, இரண்டு சீர்களின் இடைவெளியெல்லாம் தலை வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். அடியின் கீழே அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். தொடைகள் நான்கு செலுத்திருந்தால் பாக்கள் வரும். இவற்றை எல்லாம் கொண்டுதான் கவிதை எழுத தொடங்கணும் அப்படிங்கிறார். எழுத்து இப்போ ஆ அப்படிங்கிறது ஒரு எழுத்து சரிங்களா. ஒரு எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்துக்கோ சேர்ந்து வருவதுதான் வந்து எனது அசை. அதே மாதிரி இரண்டு அசைகள் சேர்ந்து வருவது சீர், சீர்கள் பல தொடுத்து வருவது தலை, தலைகள் எல்லாம் சேர்ந்தா தொடை அடி அப்படிலாம் சொல்லாம என்ன செய்கிறோம் அடுத்தடுத்து நம்ம இலக்கணத்தை படிப்போம். இது எல்லாமே எழுத கிடைக்கணும் எழுத்துல இருந்து
தொடை வரைக்கு எல்லாமே உங்களுடைய யாப் இலக்கணம், யாப் இலக்கணம் படி குதிரம் போடும். எழுத்து இருந்தால் அங்க என்ன வரும், அசைகள் வரும். இரண்டு சீரின் இடைவெளியில இருந்து வரும் தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்து இருந்தால் அடிகள் வரும். அடியின் கீழே அடி இருந்தால் அது தொடை. தொடைகளுக்கு இல்லதான் எதுகை மோனை அதெல்லாம் என்ன செய்வோம், இயபு அதெல்லாம் என்ன செய்வோம் பார்த்திப்போம். என்னது எதுகை மோனை இயபு தொடை இது எல்லாமே என்ன செய்வோம் படிப்போம். எதுகை மோனை இயபு முரண் தொடை எதுகை தொடை அப்படிலாம் சொல்லி என்ன செய்வோம், இலக்கணத்தை படிப்போம். அப்ப இலக்கண முறைப்படிதான் கவிதை எழுதணும் அப்படிங்கிறதா அவர் சொல்ல வர. அதுலயும் எது என்ன இலக்கணம், யாப் இலக்கணம். அடுத்து தேமா. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். தேமாவும் புளிமாவும் புளிமாவும் எதுல காய்க்கும், மரத்தில் காய்க்கும். சீர்கள் அக்காய்கள் நன்கு காய்க்கும். சீர்களிலும் அக்காய்கள் நன்கு. நீங்க தேமா புளிமா அதாவது தலை பிடிக்கும் சரிங்களா. அழகிட்டு வாய்ப்பாடு நம்ம என்ன செய்வோம் படிப்போம். அந்த அழகிட்டு வாய்ப்பாடு இருக்க தேமா புளிமாவை நீங்க கரெக்டா வச்சு நேர் நேர் தேமா நிற நேர் புளிமான்னு படிப்போம்ல, அந்த தேமாவும் புளிமாவும் நீங்க கரெக்டா வச்சு பாட்டு எழுதுனா சீர்களில் அக்காய்கள் தேமாங்காயும் புளிமாங்காயும் நீங்க கரெக்டா வச்சிருந்தா சீர்களில் அக்காய்கள் நன்கு காய்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ளுக்குள்ள இதை வச்சாலும் வெளிப்படையாக என்ன சொல்றாங்கன்னா தேங்காவுக்கும் என்னது தேமா புளியங்கா சரிங்களா சரிங்களா. இந்த இந்த இது வந்து தேமாய் புளிமாய் மாங்காய் சரிங்களா. கரெக்டான டைம்ல நம்ம கரெக்டான டைம்ல அதுக்கு நீர் விட்டு மருந்தடிச்சோம்னா அது என்ன செய்யும், கரெக்டான டைம்ல நம்மளுக்கு காய் கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஏமாந்தால் ஏமாந்தால் இங்க என்ன நடக்கும், தலை தட்டும். பூக்கள்ல இங்க என்ன செய்யாது, பூ காயா மாறாது, தலை தான் நம்மளுக்கு இருக்கும். வெள்ளை பாட்டின் இறுதிச்சு காசு தரும். வெள்ளை பாட்டின் இறுதிச்சு காசு. அழகிட்டு வாய்ப்பாடு பிடிக்கும் போது நமக்கு இதெல்லாம் நல்லா பிடிக்கும். இந்த இந்த செயலியை வச்சு நான் அழகிட்டு வாய்ப்பாடு நடத்திருக்கேன். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி வந்து தங்கும் சரிங்களா. நீங்க இந்த என்னது இந்த தேமா புளிமாங்காய் இது எல்லாம் பார்த்தா நீங்க பாட்டு எழுதுனீங்கன்னா உங்களுடைய பாடல்கள்ல உங்களுடைய பூ சரிங்களா, உங்களுடைய அந்த என்னது மாங்காயில வர்ற அந்த பூல வண்டுகள் வந்து தங்கும். வண்டுகள் தங்கினா என்ன ஆகும், அந்த பூ காய் காய்க்காம போயிடும். இதே இது நல்ல புலவர்களின் பாடல்கள்ல கீர்த்தி தங்கும் செல்வ செழிப்பு. சாமானிய மக்களுக்கும் விளங்கு வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்நாளில் அப்படின்னு சொன்னார் யாரு, சுரதா. யாரு கிட்ட யாரு, சுரதா. அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம், சுரதா உடைய அடுத்து நாலாவது பாடம். எருவினிலே பயிர் விளையும். எருவினிலே பயிர் விளையும். சிறந்த கேள்வி எழுப்புவதனால் ஆராய்ச்சி விளையும். சிறந்த கேள்வி எழுப்பினால் இங்க என்ன நடக்கும், ஆராய்ச்சி. அந்த இரவினிலே குளிர் விளையும். நுணுக்கத்தோட எழுந்தண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள் உள்ளத்தில் விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றை எல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லாரும் நோட்டை எடுத்து எழுதக்கூடாது, எல்லாம் நானும் கவிதை எழுதுறேன் கவிதை எழுதுறது எழுதக்கூடாது. கவிதை எழுதுறதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து நானும் எழுதுறேன் ஆனா எனக்கு பேரும் புகழும் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நம்ம எடுத்து கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா எப்படி எழுதணுமா, நீங்க யாப் இலக்கணத்தின் அடிப்படையில கவிதை எழுதணும். நீங்க அப்படி எழுதுறனா அது எல்லாமே எழுது உரைநடை அப்படின்னு சொல்றாரு. அப்படி எழுதுற உங்களுக்கு எப்படி சிறப்பு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, சுரதா சொல்றாரு. இவ்வளவுதான் சுரதாவுடைய இந்த பாட்டு சரிங்களா. சுரதாவுடைய என்னது இதில் வெற்றி பெற அப்படிங்கிற, இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடம். இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடல் வரி மேக்சிமம் இதுல நீங்க என்ன படிச்சுக்கணும்னா இந்த பரகிராப், இந்த பரகிராப் அப்படியே எடுத்துருங்க படிச்சிருங்க. இதுல வந்து நமக்கு மேக்சிமான க்வெஸ்சன் அதிகமா நம்மளுக்கு என்ன செய்யுது கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேவா. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா படிங்க, டைம் என்ன செய்யறாங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கிடைக்கிற டைம்லாம் என்ன செய்யுங்க படிங்க. எந்தெந்த டைம்லாம் கிடைக்கும், இந்த டைம் தான் படிக்கணும்ல, எந்த டைம் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுதோ அந்த டைம் என்ன செய்யுங்க படிங்க ஓகேவா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.